வணக்கம் நண்பர்களே. 2017வது வருஷம் அண்ணா யூனிவர்சிட்டி புது ரெகுலேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் 2017 ரெகுலேஷன்ஸ் படி இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுல வந்துட்டு புதுசு புதுசாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஒருத்தர் எக்ஸாம் எழுதுறாரு அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாம்ஸில் ஏதாவது சில பேப்பரில் அவர் ஃபெயில் ஆகிட்டாரு அப்படின்னா, அது வந்துட்டு முந்தைய ஆண்டுகளில் இருந்த மாதிரி செகண்ட் செமஸ்டரில் இமீடியட்டாக எழுதி பாஸ் பண்ண முடியாது. புதிய ரெகுலேஷன்ஸ் படி ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஃபெயில் ஆன பேப்பரை திரும்பியும் செகண்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர், அதாவது ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஃபெயில் ஆனால் அந்த எக்ஸாமை தேர்ட் செமஸ்டரில் தான் எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு புது ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு செமஸ்டருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் எழுதக்கூடிய மொத்த எக்ஸாம்ஸோட டோட்டல் கிரெடிட் 30க்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செமஸ்டரில் 6 தியரி பேப்பர்ஸும் 3 ப்ராக்டிக்கல்ஸ் பேப்பர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 6 தியரி பேப்பர் அப்படின்னா 6×6×3 18 கிரெடிட்ஸ் வரும். அதே மாதிரி 3 ப்ராக்டிக்கல் பேப்பருக்கு 3×2 6 கிரெடிட்ஸ் வரும், ரைட்? ஸோ 18 தியரி கிரெடிட்ஸ், 6 ப்ராக்டிக்கல் கிரெடிட்ஸ், ரெண்டும் சேர்த்து 24 கிரெடிட் டோட்டலாக ரெகுலர் பேப்பர்ஸ்க்கே முடிஞ்சு போயிடும். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வச்ச அரியர்ஸை தேர்ட் செமஸ்டரில் எழுதணுன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 6 கிரெடிட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ பிகாஸ் 30-24 6 கிரெடிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 6 கிரெடிட்ஸில் 2 பேப்பர் தான் வந்துட்டு அரியர் எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி நமக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன சேலஞ்ச் இருக்குது அப்படின்னா, அதை எழுதுகிற 2 பேப்பரையும் கண்டிப்பாக பாஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இன்னொரு சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. பிகாஸ் ஒருத்தவங்க 2க்கு மேலே அரியர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அடுத்தடுத்த செமஸ்டரில் அந்த பேப்பர்ஸ்லாம் எழுத வேண்டியிருக்கும், அதுக்கு நம்ம கிரெடிட்டை சேவ் பண்ணணும். ஸோ அல்டிமேட்டாக ஃபஸ்ட்டு திங் அரியர் வைக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், அரியர் வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் இமீடியட் அட்டெம்ப்டில் அதை கண்டிப்பாக பாஸ் பண்ணியே ஆகணும். அப்படி பாஸ் பண்ண முடியாமல் போனால் 4 வருஷம் கழித்து இன்ஜினியரிங் முடிக்கும்போது நம்மளால் டிகிரி வாங்கிட்டு வெளியே வர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும். அப்படி இருக்கப்போ அரியர் எக்ஸாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பர்டிகுலராக ஃபஸ்ட்டு செமஸ்டரில் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் பேப்பரில் அரியர் வச்சால் அதை எப்படி அடுத்த 3வது செமஸ்டரில், அதாவது செகண்ட் இயரோட ஃபஸ்ட்டு செமஸ்டரில் அந்த பேப்பரை அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் 2017 ரெகுலேஷனில் ஃபெயில் ஆகியிருந்தால் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம இந்த பேப்பரை வந்துட்டு படிக்கணும் அப்படின்றதுக்கு முன்னாடி என்ன இதுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் அப்படிங்கிறத ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அக்கார்டிங் டு 2017 ரெகுலேஷன்ஸ் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, ரெண்டு பார்ட் இருக்கும். பார்ட் ஏ 2 மார்க்ஸ். ஸோ இதில் வந்து 10 கொஸ்டின் இருக்கும். ஸோ 10×2 20 மார்க்ஸ் இருக்கும். பார்ட் பி எஸ்ஏ டைப், இதில் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 5×16 80 மார்க், டோட்டலாக வந்துட்டு 100 மார்க்ஸ். இதில் இந்த 2 மார்க்ஸ்க்கு சாய்ஸ் கிடையாது. ஸோ இது நோ சாய்ஸ் கொஸ்டின். ஆனால் இந்த எஸ்ஏ டைப்புக்கு சாய்ஸ் இருக்கு. ஸோ எய்தர் ஆர் டைப்பில் சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஸோ இங்கே கொஸ்டின் நம்பர் 1-10 போயிடும், இங்கே 11-15 பிக் கொஸ்டின். ஸோ நம்ம கோச்சிங்க்கு கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது இந்த பிக் கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, இந்த எஸ்ஏ டைப் பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1 எடுத்துட்டோம்னா, அந்த யூனிட் 1-ஐ நம்ம 2 செக்மெண்ட்டாக பிரிக்கலாம், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப். ஸோ ஒரு யூனிட்டை டோட்டலாக 2 செக்மெண்ட்டாக பிரிச்சிட்டோம்னாக்க, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய பிக் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆப்ஷன் ஏ வரும். செகண்ட் ஹாஃப்லேருந்து அதே 11th கொஸ்டின், ஃபஸ்ட்டு பிக் கொஸ்டினோட ஆப்ஷன் பி வரும். இதே மாதிரி யூனிட் 2க்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, எகைன் ஃபஸ்ட்டு ஹாஃபா செகண்ட் ஹாஃபா அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு 12
A question or 12 B question. Similarly, from third unit, you will get two questions from first half and second half. So that is 13A and 13B. And again from fourth unit, we have the fourth B question from first half and second half. So first half will run the 14A, second half will run the 14B. And finally, from fifth unit, what you will get? The final question. First half and second half. So first half will run the 15A question. Second half will run the 15B question. So now, நம்ம என்ன பண்ணணும் இதுல ஆப்ஷன் ஏ இல்லைனா ஆப்ஷன் பி ஏ சூஸ் பண்ணணும் ரைட் ஸோ டோட்டலா 5 யூனிட்ஸ் இருக்கு இந்த 5 யூனிட்ஸ்ல இருந்து எய்தர் ஆர் டைப்ல கேட்கறதுனால நம்ம செலக்டிவா 2.5 யூனிட்ஸ் மட்டும் படிக்க போறோம் இன்ஸ்டெட் ஆஃப் 5 யூனிட்ஸ் 5 யூனிட்ஸ் ஃபுல்லா படிக்க போறது இல்ல 2.5 யூனிட் மட்டும் படிக்க போறோம் எப்படி அப்படின்னா ஒரு ஒரு யூனிட்டையும் நம்ம பை செக்மெண்ட் ஆக்கி பை செக்மெண்ட் ரெண்டா பிரிச்சு அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி இல்லைன்னா செகண்ட் ஹாஃப் படிக்க போறோம் நம்மளுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம சூஸ் பண்ணி படிச்சிருந்தா அதுல இருந்து 11A ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எழுதிடலாம் சிமிலர்லி நீங்க செகண்ட் யூனிட்டுக்கு செகண்ட் ஹாஃப் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா 12B எழுதலாம் ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு யூனிட்டுக்கும் நீங்க ஒரு ஹாஃப் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆன க்வெஸ்சன்ஸை நம்ம எழுத முடியும் ஸோ இப்போ உதாரணமா ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் யூனிட்ல செகண்ட் ஹாஃப் தேர்ட் யூனிட்ல செகண்ட் ஹாஃப் ஃபோர்த் யூனிட்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபிஃப்த் யூனிட்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் இதை மட்டும் படிக்கும்போது 11A 12B 13B 14A 15A க்வெஸ்சன்ஸை நம்ம அட்டன் பண்ணலாம் பட் இந்த க்வெஸ்சன்ஸ் எந்த மாதிரி இருக்கும்னா இந்த க்வெஸ்சன்ஸ் எய்தர் டெரிவேஷனாக இருக்கலாம் ஆர் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம் ஆர் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஓகே டெரிவேஷனும் டிஸ்கிரிப்டிவும் புக்கில் இருந்து தான் வரும் புதுசாக எதுவும் கேட்க மாட்டாங்க புக்கில் இருந்து அப்படியே எழுதிடலாம் வேற ப்ராப்ளம் அப்படிங்கும் போது நம்ம இந்த டெரிவேஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் என்ன படிச்சிருக்கோமோ அதில் இப்படி ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி வரும் ஸோ இது கொஞ்சம் டஃப் ஏரியா ஸோ நம்ம இது அரியர் பேப்பரை அப்ரோச் பண்ணுறதுனால டஃப் ஏரியாவை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாமல் கொஞ்சம் ஈஸியர் ஏரியாவை பார்ப்போம் ஸோ டெரிவேஷன் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டினாக இருந்துச்சுன்னா நம்ம எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த 5 யூனிட் படிக்கும்போது 2.5 யூனிட்ஸ் நமக்கு கிடைச்சிரும் இந்த 2.5 யூனிட்ஸில் ஸோ நம்மளால 5 × 16 80 மார்க்ஸ் எழுத முடியும்னு வச்சுக்கிட்டாலும் பட் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறது டெரிவேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால ப்ராப்ளம்ஸ் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளால அட்டன் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ அந்த ப்ராப்ளம்க்கு டேஞ்சர் ஜோன்ல இருந்து வரக்கூடிய மதிப்பெண்கள் அதிகபட்சமாக ஒரு 20 வரும் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நமக்கு பேலன்ஸ் 60 மார்க்ஸ் அட்டன் பண்ணலாம் எப்பவுமே ப்ராப்ளம் தனியாக ஸ்டாண்டர்டோட 60 மார்க்ஸ்க்கும் கேட்க மாட்டாங்க மேலே ஒரு டிஸ்கிரிப்ஷனோ அல்லது ஒரு டெரிவேட்டிவ் கேட்டுட்டு அதுக்கு இன்னொரு அதோட சேர்த்து ஒரு ப்ராப்ளம் ஃபார் எக்ஸாம்பிள் 60 மார்க்ல ஒரு 10 மார்க் டிஸ்கிரிப்டிவ் ஆர் டெரிவேஷன் மீதி இருக்கக்கூடிய ஒரு 6 மார்க் ப்ராப்ளம் அல்லது ஒரு 4 மார்க் ப்ராப்ளம் அந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி வரும்போது ஒரு அரவுண்ட் 20 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை நம்மளால டச் பண்ண முடியாம போச்சுன்னா 60 மார்க்ஸ் நம்ம எழுத முடியும் மெயின் வாயில் நம்ம படிச்சிருக்கக்கூடிய இந்த 2.5 யூனிட்ல இருந்தே நம்மளால அதிகபட்சமா ஒரு 5-2 மார்க்ஸ் அட்டம் பண்ணிடலாம் ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் 5 × 2 ஒரு 10 மார்க்ஸ் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னாக்க டோட்டலி ஒரு 70 மார்க்ஸ் வந்துட்டு நம்ம அட்டன் பண்ண முடியும் ரைட்டுங்களா ஸோ இப்போ இந்த 70 மார்க்ஸ்க்கு நம்ம எவ்வளோ எடுத்தால் பாஸ் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்மளால 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண முடியாது செலக்டிவாக படிச்சிருக்கிறதுனால ஸோ 70 மார்க்ஸ் தான் அட்டன் பண்ண முடியும் இதுக்கு எவ்வளோ எடுக்கணும் பாஸ் ஆகிறதுக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இன்டர்னலில் வந்துட்டு 20 மார்க்ஸ்க்கு அரௌண்ட் 14 எடுத்துடுறீங்கன்னு அசியூம் பண்ணிக்கோங்க ரைட் ஸோ 20 மார்க்ஸ்க்கு அரௌண்ட் 14 மார்க்ஸ் நீங்கள் இன்டர்னல் வச்சுருக்கிறீங்க பட் இந்த ரெகுலேஷன்ஸ் படி
நீங்க அரியர் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய பழைய இன்டர்னல் மார்க்ஸ் போயிடும், புதுசா நீங்க இன்டர்னல் எழுதுற மாதிரி இருக்கும். சோ தட் அந்த புதுசா எழுதின இன்டர்னல்ல 14 மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா, சோ 20க்கு 14 பிளஸ் எக்ஸ்டர்னல் 80, அதுக்கு நீங்க எவ்வளோ வாங்கினா 100க்கு 50 வரும். ஸோ 50 - 14 36 வாங்கினால், 80க்கு 36 வாங்கினா நமக்கு வந்துட்டு 100க்கு 50 வரும். பட் நம்ம எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் எழுதுறது ரைட், திஸ் இஸ் இன்டர்னல் திஸ் இஸ் எக்ஸ்டர்னல், பட் நம்ம எக்ஸ்டர்னல் எழுதுறது 100 மார்க் எழுதுது. ஸோ 100க்கு எவ்வளோ வாங்கினா 80க்கு 36 வரும். இந்த கால்குலேஷன்ஸ் போட்டோன்னா 100க்கு 45 வாங்கணும். ஸோ 100க்கு 45 மார்க்ஸ் வாங்கினா அதை நம்ம 80 கன்வெர்ட் பண்ணும்போது 36 வரும். ஏற்கனவே 14 மார்க் வச்சுருந்தோம் அப்படின்னாக்க நம்ம 50 மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணிடலாம். ஓகே சார், எனக்கு 14 இல்லை 10 மார்க்ஸ் தான் இருக்குது அப்படின்னால் நீங்கள் 80க்கு எவ்வளோ வாங்கணும், 40 வாங்கணும். அப்போ தான் 50 out of 100 வரும். இந்த கேஸில் நீங்கள் எக்ஸ்டர்னல் எடுக்க வேண்டிய மார்க் 100க்கு 50 எடுக்கணும், அப்போ தான் 80க்கு 40 வரும். பட் இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, என்னன்னால் 100க்கு 45 வாங்கணும் ஆர் 100க்கு 50 வாங்கணும். ஆனால் நம்ம செலக்டிவாக படிச்சிருக்கிறதுனால 100 மார்க்ஸ்க்கும் அட்டன் பண்ண முடியாது. எவ்வளோ அட்டன் பண்ண முடியும், 70 தான் அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இன்டர்னலில் 14 மார்க்ஸ் வச்சுருந்தீங்கன்னா 70க்கு 45, ஆர் இன்டர்னலில் 10 மார்க் வச்சுருந்தீங்கன்னா 70க்கு 50 நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2.5 படிக்கும்போது ரொம்ப கவனமாக படித்தோம்னா, பட் யூ சி 70க்கு 45ங்கிறதோ 70க்கு 50ங்கிறதோ பாசிபிளா இல்லையா? டெஃபினெட்லி இட் இஸ் அ பாசிபிள் டார்கெட். ஓகே, வி கேன் கிராக் திஸ். ஸோ இந்த 70க்கு 45 ஆர் 70க்கு 50ங்கிற நோக்கி தான் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் த பிளான், என்ன பிளான் பண்ண போகிறோன்னா, ஒரு ஒரு யூனிட்ல இருந்தும் ஒரு ஹாஃப் நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம். எந்த ஹாஃப் ரிலேட்டிவ்லி ஈஸியாக இருக்கோ அந்த ஹாஃப், ஸோ அந்த ஹாஃப்க்கு, ஸோ ஒரு ஹாஃப்க்கு 4 குவஸ்டின்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ 5 யூனிட்ஸ் இருக்கிறதுனால 5 × 4 ஒரு 20 குவஸ்டின்ஸ் நம்ம ஸ்டாண்ட் அலோனாக தெளிவாக படித்து புரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ இந்த 20 குவஸ்டின்ஸையும் தனியாக நம்ம ஒரு ஒரு குவஸ்டினும் ஒரு ஒரு லெக்சராக நம்ம டீல் பண்ணி அதை முழுசாக புரிஞ்சுக்கிற போகிறோம். அதன் மூலமாக நம்ம கண்டிப்பாக இந்த டெரிவேஷன் ஆர் டிஸ்கிரிப்டிவ் டைப் குவஸ்டின் நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஹாஃப்லேருந்து வந்துச்சுன்னா அட்டன் பண்ணிட முடியும். ப்ளஸ் எக்ஸ்பெக்டட்லி மேக்ஸிமம் ஒரு 4 2 மார்க் குவஸ்டினும் 4 or 5 2 மார்க் குவஸ்டினும் அட்டன் பண்ணணும்னாக்க இந்த டார்கெட்டை ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணி ஒரே அட்டம்ப்டில் வந்து இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் பேப்பர் அரியரை கிளியர் பண்ண முடியும். ஸோ அதை நோக்கி நம்ம பயணிக்க போகிறோம், வாங்க.